ஓம் சாந்தி. இன்றைக்கு முரளியில் ஞான கடலாக இருக்கக்கூடிய ஷிவ் பாபா, அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு நாம் புரிய வைக்கும் பொழுது, பெரிய பெரிய கூட்டங்களை நாம் லெக்சர் பண்ணும் பொழுது அழகாக இந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அது என்ன வார்த்தை அப்படின்னா, என்ன நீங்கள் ஞானத்தினுடைய கருத்துக்களை சொன்னாலும் பாபா சொல்கிறாங்க, பாபா சொல்கிறாங்க அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. மேலும் அதிலையும் இன்றைக்கி பாபா சொல்கிறாங்க, திரிமூர்த்தி சிவத்தந்தை சொல்கின்றார் அப்படின்ற இந்த வார்த்தையை, அழகான இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. சரி, அப்படி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், அதையும் பாபா இன்றைக்கி புரிய வைக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ளால் இந்த ஞானம் அம்பு போல் போய் தைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பாபா சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட வாக்குவாதமும் செய்ய மாட்டாங்க. அப்புறம் எறும்பு போல் போயிட்டுருக்கக்கூடிய சேவை வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமாக வேகமாகும். இது போல் நீங்கள் புரிய வைக்கும் பொழுது பல அதிசயங்கள் சேவையில் நடக்கும் அப்படின்றத சொல்கிறார். மேலும் இன்றைக்கி பாபா சேவைக்காக இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, தந்தையினுடைய புகழ் பாடுங்கன்னு சொல்கிறார். இப்போ பாபா இன்றைக்கி தந்தையினுடைய புகழாக என்ன சொல்கிறார்னா, அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு ஷிவ் பாபா மட்டும்தான். ரெண்டாவது பாபா சொல்கிறாங்க, பத்தித்தத்திலிருந்து பாவனமாக ஆக்கக்கூடியவராக இருக்கிறாரு. மேலும் பாபா சொல்கிறாங்க, இன்றைக்கி அனைவருடைய துக்கத்தையும் நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அது எப்படிப்பட்ட சுகம் அப்படின்னா, இந்த முழு உலகத்தையுமே சொர்க்கமாக மாற்றிடுறார். அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அவர் உருவாக்கின அந்த பாரதத்தினுடைய புகழ் கூட பார்த்திங்கன்னா அளவில்லாதது. சிவனுடைய புகழும் அளவில்லாதது. அவர் உருவாக்கிய படைப்பு அந்த சொர்க்கம், அது பற்றிய புகழும் அளவில்லாதது. அந்த பாரத தேசம் ஒரு காலத்தில் தூய்மையான தேசமாக இருந்தது. அந்த தேசத்தில் ஒரே ஒரு கண்டம் மட்டும்தான் இருந்தது, ஒரு தர்மம் மட்டும்தான் இருந்தது. எல்லாருமே 16 கலைகளில் நிறைஞ்சவங்களாக இருந்தாங்க. சோழா கலா சம்பூர்ணமாக இருந்தாங்க. அளவற்ற செல்வங்கள் நிறைஞ்சு இருந்தது. ஒருத்தர் ஒருத்தருக்குள்ளால் பால் பாயாசம் போல் இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் பாபா இன்றைக்கி அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு பாபா இன்றைக்கி இந்த பாரதவாசி குழந்தைகள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார், ஸ்பெஷல் க்வெஸ்டின் கேட்குறார். என்னென்னா, உங்களை நீங்கள் நான் வந்து 16 கலைகளில் நிறைஞ்சவங்களாக ஆக்கி, அவ்வளோ செல்வ செழிப்பானவர்களாக ஆக்கி, மாட மாளிகையில் நான் தூய்மையாக்கி வச்சுருந்தேன், அவ்வளோ செல்வங்களை கொடுத்துருந்தேன், அதெல்லாம் எங்கே தொலைச்சிங்க, என்ன பண்ணீங்க அப்படின்ற கேள்வியையும் கேட்குறார். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்றதையும் பாபா இன்னைக்கு சொல்கிறார். என்னென்ன காரணம்னா, என்னுடைய நினைவை நீங்கள் கட் பண்ணிட்டதுனால தான் இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்றதையும் அழகாக சொல்கிறார். சரி, இதுக்கான சல்யூஷன் என்னன்றதையும் சொல்கிறார். என்னோட திரும்பி கனெக்ஷன் ஏற்படுத்திடுங்க, அப்போ திரும்பி நீங்கள் தூய்மையாடுவீங்க, நீங்கள் பழைய நிலைமைக்கு திரும்பிடுவீங்க அப்படின்றதே சொல்கிறார். இன்றைக்கி நினைவுக்காக ஒரு கண்டிஷன் பாபா போடுறார். என்ன கண்டிஷன்னா, என்ன மட்டும்தான் நினைக்கணும், நான் யார் மூலமாக புரிய வைக்கிறேனோ அந்த ரதத்தை கூட என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது அப்படின்றதையும் பாபா இன்றைக்கி சொல்கிறாங்க. வாங்க, சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் நம்முடைய உயர்ந்த நிலைக்காக இன்னும் பல விஷயங்களை முரளியில் சொல்லியிருக்கிறார். அது என்னன்றதை நாம் கவனித்து கேட்கலாம். ஓம் சாந்தி. வாணி டேட்டு 10/10/2020. சகார முரளி. என்று பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஒவ்வொருவருக்கும் புரிய வைக்கும் பொழுது அல்லது சொற்பொழிவாற்றும் பொழுது பாபா பாபா என்று சொல்லி புரிய வையுங்கள். தந்தையின் புகழ் பாடுங்கள், அப்பொழுது ஞானம் என்ற அம்பு தைக்கும். கேள்வி: தந்தை பாரதவாசி குழந்தைகளிடம் விசேஷமாக என்ன கேள்வி கேட்கின்றார்? பதில்: பாரதவாசி குழந்தைகள், நீங்கள் எவ்வளவு செல்வந்தராக இருந்தீர்கள்? அனைத்து குணங்களும் நிறைந்த, 16 கலைகள் நிறைந்த, சம்பூர்ணமான
தேவதை தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் பவித்திரமாக இருந்தீர்கள். காமம் என்ற கோடாலியை வீசாமல் இருந்தீர்கள். மிகுந்த செல்வ செழிப்போடு இருந்தீர்கள். பிறகு நீங்கள் இவ்வளவு ஏழைகளாக எப்படி ஆனீர்கள்? காரணம் தெரியுமா? குழந்தைகளே, நீங்கள் எப்படி அடிமையாக மாறினீர்கள்? இவ்வளவு செல்வங்களையும் எங்கே தொலைத்தீர்கள்? நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள், பிறகு எப்படி அழுக்கானவர்கள் ஆனீர்கள் என்பதை எண்ணி பாருங்கள். குழந்தைகள், நீங்களும் இப்படிப்பட்ட விஷயங்களை பாபா கூறுகின்றார், பாபா கூறுகின்றார் என்று சொல்லி மற்றவர்களுக்கு புரிய வைத்தால் எளிமையாக புரிந்து கொள்வார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சொன்னாலும் தந்தையின் நினைவு நிச்சயம் வர வேண்டும். தந்தை முதன் முதலில் மன்மனாபவ என்று சொல்கிறார். நிச்சயம் முன்பேயும் சொல்லியிருக்கிறார். அதாவது 5000 வருஷத்திற்கு முன்னாடியும் பாபா இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அதனால் இப்பொழுதும் சொல்கிறார். குழந்தைகள், நீங்கள் தந்தையை பற்றி தெரிந்திருக்கின்றீர்கள். எப்பொழுது நீங்கள் எங்கேயாவது சொற்பொழிவாற்றப் போகின்றீர்களா, அப்பொழுது அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு தந்தையை பற்றி தெரியாது. எனவே அவர்களிடமும் ஷிவ் பாபா சொல்கிறார் என்று சொல்ல வேண்டும். அவரே பத்தீத்தத்திலிருந்து பாவனமாக ஆக்கக்கூடியவர். நிச்சயம் தூய்மையாக மாற்றவே இங்கு வந்து நமக்கு புரிய வைக்கின்றார். ஹே குழந்தைகளே, உங்களை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக மாற்றியிருந்தேன். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த நீங்கள் உலகின் எஜமானர்களாக இருந்தீர்கள் என தந்தை உங்களிடம் சொல்வதைப் போல நீங்களும் தந்தை இப்படி சொல்கின்றார் என மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இப்படி சொற்பொழிவாற்றுகிறீர்கள் என்ற செய்தி ஒருவரை பற்றியும் வரவில்லை இல்லையா? இந்த மாதிரிலாம் நாங்கள் மற்றவங்களுக்கு சொன்னோம் அப்படின்ற நியூஸு பாபாக்கு இதுவரைக்கும் வரலை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. என்னை மிகவும் உயர்ந்தவர் என்று ஏற்றுக்கொள்கின்றீர்கள். பத்தீத்த பாவனர் என்றும் ஏற்றுக்கொள்கின்றீர்கள். நான் பாரதத்தில் வருகிறேன், மேலும் ராஜயோகம் கற்பிக்க வருகின்றேன். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என சொல்கின்றேன் என்று ஷிவ் பாபா சொல்கிறார். உயர்ந்த தந்தை, என்னை நினைவு செய்யுங்கள். ஏனென்றால் அந்த தந்தை கொடுக்கும் வல்லலாக இருக்கின்றார். பாபா வந்து அனைவருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவராகவே இருக்கிறார். உண்மையில் பாரதத்தில் நீங்கள் உலகத்தின் அதிபர்களாக இருந்தீர்கள். பாபா சொல்கிறாங்க, மற்ற எந்த தர்மமும் இருக்கவில்லை. அதாவது உண்மையான பாரதத்தில் நீங்கள் எஜமானர்களாக இருந்தீங்க. அந்த நேரத்தில் வேறு எந்த தர்மமுமே கிடையாது. தந்தை குழந்தைகள் நமக்கு புரிய வைக்கின்றார். பிறகு நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்கின்றோம். பாரதவாசிகள், நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தீர்கள் என்று பாபா சொல்கின்றார். அனைத்து குழந்தைகளும் 16 கலைகளில் நிறைந்த சம்பூர்ணமான தேவதா தர்மம் என்பது இருந்தது. தேவதைகள் எல்லாருமே 16 கலைகளில் எல்லாத்துலேயும் நிறைந்திருந்த தேவதா தர்மம் இருந்தது. நீங்களும் தூய்மையாக இருந்தீர்கள். காமம் என்று கோடாலியை வீசாமல் இருந்தீர்கள். மிகுந்த செல்வ செழிப்போடு இருந்தீர்கள். பிறகு எப்படி இப்படி திவாலாகி போனீர்கள்? காரணம் தெரியுமா? நீங்கள் உலகின் அதிபர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் இந்த உலகத்திற்கு ஏன் அடிமைகளாக மாறினீர்கள்? அனைவரிடமிருந்தும் கடன் வாங்கி கொண்டே இருக்கின்றீர்கள். இத்தனை செல்வங்கள் அனைத்தும் எங்கே சென்றன? தந்தை எப்படி சொற்பொழிவாற்றுகின்றாரோ அதே போல நீங்களும் மற்றவர்களுக்கு சொற்பொழிவாற்றி புரிய வைக்க வேண்டும். அப்பொழுது பலருக்கும் ஈர்ப்பு ஏற்படும். குழந்தைகள், நீங்கள் தந்தையை நினைவு செய்யாததால் யாருக்கும் அம்பு தைப்பதில்லை, அந்த சக்தியும் கிடைப்பதில்லை. இல்லை என்றால்
உங்கள் ஒரே சொற்பொழிவை அப்படி கேட்பார்கள். அதனால் அதிசயங்கள் நிகழும். பகவான் ஒருவரே என ஷிவ் பாபா புரிய வைக்கின்றார். அவர் துன்பத்தை போக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவர், புது உலகத்தை படைக்கக்கூடியவர். இதே பாரதத்தின் மீது சொர்க்கம் என்பது இருந்தது. வைர மணிகள் பதித்த மாளிகைகள் இருந்தன. ஒரு ராஜ்யம் மட்டும் இருந்தது. அனைவரும் பால் பாயாசம் போல், அதாவது பாபா உறவுகளில் எப்படி சொல்கிறார்னா பால் பாயாசம் போல் எல்லோரும் இனிமையானவர்களாக இருந்தார்கள். தந்தையின் புகழ் எவ்வாறு அளவற்றதாக இருக்கின்றதோ அதே போல இந்த பாரதத்தினுடைய புகழும் அளவற்றதாக இருந்தது. பாரதத்தின் பெருமையை கேட்டு மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இவ்வளவு செல்வ வளங்களையும் எங்கே தொலைத்தீர்கள் என தந்தை குழந்தைகளிடம் கேட்கிறார். எவ்வளோ உரிமையாக கேட்குறார் இல்லையா? எப்படி வந்து வீட்டில் அப்பா காசு கொடுத்தாங்க, அதை குழந்தைங்க எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் தொலைச்சிட்டாங்கன்னா எங்கே போய் தொலைச்ச, என்ன பண்ண அப்படின்னு உரிமையாக கேட்குற போல் பாபாவும் நம்மக்கிட்ட கேட்குறார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு செலவு செய்து வந்தீர்கள், எத்தனை கோயில்களை கட்டினீர்கள், நீங்கள் எப்படி தூய்மையான நிலையில் இருந்து அழுக்காக மாறினீர்கள் என்பதை எண்ணி பாருங்கள் என்று தந்தை சொல்கின்றார். பாபா, துன்பமாக இருக்கும் பொழுது உன்னை நினைக்கின்றோம், ஆனால் சுகமாக இருக்கும் பொழுது நினைப்பதில்லை என்று சொல்கிறார்கள். எனினும் உங்களை துக்கப்பட செய்வது யார்? அடிக்கடி தந்தையின் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் தந்தையின் செய்தியை சொல்கின்றீர்கள். நான் சொர்க்கமாகிய சிவாலயத்தை ஸ்தாபனை செய்தேன், சொர்க்கத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது என்று தந்தை சொல்கின்றார். நீங்கள் இதையும் மறந்துவிட்டீர்கள். ராதாகிருஷ்ணரே திருமணத்திற்கு பிறகு லக்ஷ்மி நாராயணனாக மாறுகின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியவில்லை. உலகின் அதிபரான கிருஷ்ணருக்கு நீங்கள் கலங்கத்தை விளைவிக்கின்றீர்கள், எனக்கும் கலங்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றீர்கள். நான் உங்களுக்கு சத்கதியை கொடுக்கும் வள்ளலாக இருக்கின்றேன். நீங்கள் என்னை நாயிலும் பூனையிலும் அணு அணுவிலும் இருப்பதாக சொல்லிவிட்டீர்கள். நீங்கள் எவ்வளவு அழுக்காக மாறிவிட்டீர்கள் என்று தந்தை சொல்கின்றார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் பதித்த பாவனன் நானே என தந்தை சொல்கின்றார். நீங்கள் பிறகு கங்கையை பதித்த பாவனி என்று சொல்கின்றீர்கள். என்னோடு நினைவு வைக்காததால், தொடர்பு வைக்காததால் நீங்கள் இன்னும் பதீத்தமாக மாறிவிட்டீர்கள். பாருங்க, நம்ம பதீத்தமானதுக்கு அழகான ஒரு ரீசன் சொல்கிறாரு. நாம் பாபா கிட்டேருந்து நம்முடைய கனெக்ஷனை கட் பண்ணிட்டதுனால நம்ம பதீத்தமாக மாறிட்டோம். என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிந்து போகும். அடிக்கடி தந்தையின் பெயரை சொல்லி விளக்கம் கொடுங்கள். அப்பொழுது ஷிவ் பாபாவின் நினைவிருக்கும். நாங்கள் தந்தையின் புகழ் பாடுகிறோம் என்று சொல்லுங்கள். நான் எப்படி சாதாரண பதீத உடலில் பல பிறவியின் கடைசியில் வருகின்றேன் என்பதை தந்தை தாமே வந்து சொல்கின்றார். இவருக்கே அதிக பிறவிகள் இருக்கின்றனர். இவர் எப்பொழுது என்னுடையவராக மாறியதால் இந்த ரதத்தின் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கின்றேன். இவருக்கு தனது பிறவிகளை பற்றி எதுவும் தெரியாது. பாகீரதன் என்று சொல்லப்படுபவரும் இவரே. இவருடைய வானப்பிரஸ்த நிலையில் நான் வருகின்றேன். ஷிவ் பாபா இவ்வாறு புரிய வைக்கின்றார். இப்படிப்பட்ட சொற்பொழிவை யாரும் பேசி கேட்கவில்லை, தந்தையின் பெயரையே எடுப்பதில்லை. முழு நாளும் தந்தையை முற்றிலும் நினைவு செய்வதே இல்லை. தேவையற்ற வீண் விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். பிறகு நாங்கள் இப்படி சொற்பொழிவாற்றினோம், நாங்கள் இப்படி புரிய வைத்தோம் என்று எழுதுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் எறும்புகளாக இருக்கின்றீர்கள் என
தந்தை புரிய வைக்கின்றார். அதாவது சேவையில் இன்னும் எறும்பளவாக தான் இருக்கிறோம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பூச்சிகளாக கூட இன்னும் ஆகவில்லை, ஆனால் அகங்காரம் எவ்வளவு இருக்கிறது. பாபா அடிக்கடி சொல்வார் இல்லையா, ஒரு எலிக்குட்டிக்கு சின்ன மஞ்சத்துண்டு கிடச்சிச்சின்னா முழு கடையே தனக்கு சொந்தம் அப்படின்னு உரிமை கொண்டாடுமா. அந்த மாதிரி கொஞ்சம் ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நமக்குள்ளே அவ்வளோ அகங்காரம் வந்துடுது அப்படின்றத பாபா சொல்கிறாங்க. ஷிவ் பாபா பிரம்மா மூலமாக சொல்கிறார் என்பதையும் புரிந்து கொள்வதில்லை. ஷிவ் பாபாவை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். பிரம்மா மீது உடனே சண்டைக்கு வருகிறார்கள். நீங்கள் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், உங்கள் வேலையே என்னோடு தான் என்று தந்தை சொல்கின்றார். என்னை நினைவு செய்கிறீர்கள் தானே, பாபா கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறார். என்னை நினைவு செய்கின்றீர்கள் தானே, எனினும் தந்தை என்றால் என்ன பொருள், எப்பொழுது வருகிறார் என்பது உங்களுக்கு தெரியாது. கல்பத்தின் ஆயிலே லட்சக்கணக்கான வருடங்கள் என குருமார்கள் உங்களிடம் சொல்கிறார்கள், ஆனால் கல்பத்தின் ஆயில் 5000 வருடங்கள் மட்டுமே என்று தந்தை சொல்கின்றார். பழைய உலகமாக இருப்பது பிறகு புதிதாக மாறிவிடும், புதியதிலிருந்து பிறகு பழையதாக மாறும். இப்போது புது டெல்லி எங்கே இருக்கிறது? டெல்லி எப்பொழுது தேவலோகமாக மாறுகிறதோ அப்பொழுதே புது டெல்லி என்று சொல்வார்கள். புது உலகில் புது டெல்லி இருந்தது, யமுனை ஆற்றங்கரையில் இருந்தது, அங்கே லக்ஷ்மி நாராயணரின் மாளிகை இருந்தது, தேவலோகமாக இருந்தது, இப்பொழுது சுடுகாடாக மாற வேண்டும், எல்லோரும் புதைக்கப்பட வேண்டும். எனவே மிக உயர்ந்த தந்தையாகிய என்னை நினைவு செய்தால் தூய்மையாக மாறிவிடுவீர்கள் என தந்தை சொல்கின்றார். எப்போதும் இப்படி பாபா பாபா என்று சொல்லி புரிய வையுங்கள். பாபா சொல்கிறாரு பாபா சொல்கிறாருன்னு சொல்லி புரிய வைக்கணும். தந்தையின் பெயரை எடுப்பதே இல்லை, ஆனால் நிறைய பேர் பாபா சொல்கிறாருன்ற அந்த வார்த்தை உபயோகப்படுத்துறதில்ல அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் சொல்வதை ஒருவரும் கேட்பதில்லை, இவங்களா ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சிவத்தந்தை சொல்கின்றார், ஈஸ்வரன் சொல்கின்றார் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அவர்களுக்கு அது அம்பு போல திக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. தந்தையின் நினைவு இல்லாத காரணத்தினால் உங்களிடம் கூர்மை, அந்த ஞானத்தில் ஷார்ப்னஸ் என்பது நிறைவதில்லை. நீங்கள் தேக அபிமானத்திற்கு வந்து விடுகின்றீர்கள். அடி வாங்கும் பந்தனத்தில் இருக்கும் தாய்மார்கள் உங்களை விட அதிகமாக நினைவில் இருக்கின்றார்கள். எவ்வளவு அழைக்கின்றார்கள், நீங்கள் எல்லோரும் திரௌபதிகள் என தந்தை சொல்கின்றார். இப்பொழுது உங்களை ஆடையற்றவர் ஆவதிலிருந்து காப்பாற்றுகின்றார். தாய்மார்களிலும் சிலர் அப்படி இருக்கின்றார்கள், அவர்களுக்கு கல்ப முன்னரும் பூத்தனா போன்ற பெயர்கள் கொடுக்கப்பட்டனர் என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். சில தாய்மார்கள் அந்த மாதிரி சகோதரர்களுக்கு கொடுமை செய்யக்கூடியவர்களாக அந்த மாதிரியும் இருக்கிறாங்க. பாரதம் சிவாலயமாக இருந்த பொழுது அதை சொர்க்கம் என்று சொன்னார்கள் என தந்தை சொல்கின்றார். இங்கே யாரிடம் வீடு விமானம் போன்றவை இருக்கின்றனவோ, அதாவது மாட மாளிகைகள் விமானங்கள் அதெல்லாம் இருக்குதோ, அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக நினைக்கின்றார்கள். எவ்வளவு மதி இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் பாபா சொல்கின்றார் பாபா சொல்கின்றார் என்று சொல்லுங்கள். இந்த ஹடயோகிகள் உங்களுக்கு ஒரு பொழுதும் முக்தி கொடுக்க முடியாது. அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல் ஒருவராக இருக்கும் பொழுது குருமார்களிடம் ஏன் செல்கின்றீர்கள்? நீங்கள் சன்னியாசியாக வேண்டுமா, அல்லது ஹடயோகம் கற்று பிரம்மத்தோடு கலக்க வேண்டுமா? யாரும் கலந்துவிட முடியாது, எல்லோரும் அவரவருடைய பாகத்தை நடித்தே ஆக வேண்டும். அனைத்து நடிகர்களும் அழியாதவர்களே, அதாவது ஆத்மாதான் நடிப்பு நடிக்குது, ஆத்மா என்பது அழிவில்லாதது. இது அனாதி அவிநாஷி நாடகம், அதாவது முதலும் முடிவும் இல்லாத நாடகம்.
யாருக்கும் மோட்சம் கிடைக்க முடியாது, நான் சாதுக்களையும் கரை சேர்க்க வருகின்றேன் என தந்தை சொல்கின்றார். அப்பொழுது கங்கை எவ்வாறு பத்தீத்த பாவனியாக இருக்க முடியும்? என்னை தானே பத்தீத்த பாவனி என்று சொல்கின்றீர்கள். உங்களுடைய நினைவு என்னிடமிருந்து முறிந்ததால் இந்த நிலை ஏற்பட்டுவிட்டது. இப்பொழுது மீண்டும் என்னோடு தொடர்பை வைத்தால் பாவங்கள் அழிந்து போகும். முக்தி தாமத்தில் பவித்திரமான ஆத்மாக்கள் இருக்கின்றன. இப்பொழுது முழு உலகமும் தூய்மையற்றதாக ஆகிவிட்டது. தூய்மையான உலகத்தை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் எல்லோரும் பூஜாரிகளாக இருக்கின்றீர்கள். பூஜைக்கு உரியவராக ஒருவர் கூட கிடையாது. நீங்கள் தந்தையின் பெயரை சொல்லி அனைவரையும் எழுப்ப முடியும். எந்த தந்தை உங்களை உலகின் எஜமானராக மாற்றுகின்றாரோ அவரை நீங்கள் அமர்ந்து நிந்தனை செய்கின்றீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் சிறு குழந்தை, அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர். அவர் இப்படிப்பட்ட காரியங்களை எப்படி செய்வார்? மேலும் கிருஷ்ணர் அனைவருக்கும் தந்தையாக எப்படி இருக்க முடியும்? பகவான் என ஒருவர்தான் இருக்கின்றார். எனது ஸ்ரீமத் படி நடக்காதவரே, துரு எப்படி இறங்கும்? நீங்கள் எல்லோருக்கும் பூஜை செய்து வந்தீர்கள், எனினும் என்ன நிலை ஏற்பட்டுவிட்டது? எனவே மீண்டும் நான் வரவேண்டியதாக இருக்கிறது. அந்த பாவத்துருவ போக்குறதுக்கு பாபா திரும்பி நான் வரவேண்டியதாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் எந்த அளவு தர்மமும் கர்மமும் கெட்டவர்களாக மாறிவிட்டீர்கள்! இந்த தர்மத்தை யார் எப்பொழுது ஸ்தாபனை செய்தார் என்று சொல்லுங்கள். இப்படி அருமையாக சொற்பொழிவை ஆற்றுங்கள். உங்களுக்கு அடிக்கடி தந்தையின் நினைவு வருவதே இல்லை. எனக்குள் தந்தையே வந்து சொற்பொழிவாற்றியதை போல் இருந்தது என அவ்வப்பொழுது சிலர் எழுதுகின்றார்கள். தந்தை அதிகமான உதவியை செய்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் நினைவு யாத்திரையில் இருப்பதில்லை, எனவே எறும்பு மாதிரி சேவை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். தந்தையின் பெயரை சொன்னால்தான் ஒவ்வொருவருக்கும் அம்பு தைக்கும். எந்த அம்பு? ஞானத்தின் அம்பு தைக்கும். குழந்தைகளே, நீங்கள்தான் ஆல்ரவுண்டர். 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்திருக்கின்றீர்கள். அதனால் உங்களுக்கே வந்து புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது என தந்தை சொல்கின்றார். நான் பாரதத்தில்தான் வருகிறேன். யார் பூஜைக்கு உரியவர்களாக இருந்தார்களோ அவர்களே பூஜாரிகளாகவும் ஆகின்றார்கள். நான் பூஜைக்குரிய மற்றும் பூஜாரியாக மாறுவதில்லை. தந்தை சொல்கின்றார் என்ற வார்த்தை ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுது இப்படியெல்லாம் சொற்பொழிவாற்றுகின்றீர்களோ, எப்பொழுது நாங்கள் அப்படி கேட்கின்றோமோ, அப்போது நீங்கள் எறும்பிலிருந்து பூச்சியாக மாறிவிட்டீர்கள் என புரிந்து கொள்வோம். நான் உங்களுக்கு கற்பிக்கின்றேன் என்று தந்தை சொல்கின்றார். நீங்கள் என்னை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். பாருங்கள், எத்தனை முறை பாபா சொல்கிறாங்க, என்னை மட்டும் நினைக்கணும்ட்டு. என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் இந்த ரதத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்கின்றேன். ரதத்தை ஒன்றும் நினைவு செய்யக்கூடாது. இங்கே ரதம் அப்படின்றத பாபா பிரம்மா பாபாவனுடைய சரீரத்தை சொல்கிறாரு. யார் வந்து ஞானத்தை புரிய வைக்கக்கூடிய ரதமாக இருக்கிறாங்களோ அவர்களையும் நாம் என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. தந்தை இப்படி சொல்கின்றார், தந்தை இதை புரிய வைக்கின்றார் என்றெல்லாம் நீங்கள் சொன்னால் உங்கள் பிரபாவம் எப்படி வெளிப்படுகிறது என்பதை நீங்களே பார்க்கலாம். தேகமுட்பட்ட அனைத்து சம்பந்தங்களில் இருந்தும் புத்தியோகத்தை முறித்து விடுங்கள் என தந்தை சொல்கின்றார். தனது தேகத்தையும் நீக்கிவிட்டால் மீதமிருப்பது ஆத்மாதான். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தை என்னை நினைக்க வேண்டும். நான் பிரம்மம், நான் மாயாவிற்கு எஜமானனாக இருக்கிறேன் என சிலர் சொல்கின்றார்கள். மாயா என்று எதற்கு சொல்லப்படுகிறது?
செல்வம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பது கூட உங்களுக்கு தெரியாது என்று தந்தை சொல்கின்றார். நீங்கள் செல்வத்தை மாயா என்று சொல்கின்றீர்கள். இப்படியெல்லாம் நீங்கள் புரிய வைக்க முடியும்? மிக நல்ல நல்ல குழந்தைகள் முரளியும் படிப்பதில்லை, தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் அம்பும் தைப்பதில்லை. ஏனென்றால் நினைவின் பலம் கிடைப்பதில்லை. நினைவால் தான் பலம் கிடைக்கின்றது. எதற்கு? ஆத்மாக்கு பாபாவை எந்த அளவுக்கு நினைக்கிறதோ அந்த அளவுக்கு ஆத்மாக்கு பலம் சேருதுன்னு சொல்கிறார். அந்த யோக பலத்தால் நீங்கள் உலகத்திற்கு அதிபதிகளாக ஆகின்றீர்கள். யாரும் ஒரு பொழுதும் எதையும் சொல்ல முடியாது. அனைவருக்கும் தந்தையான பகவான் ஒருவரா அல்லது அனைவரும் பகவானா? நான் இந்த சன்னியாசியை பின்பற்றுபவர்கள் என்று சொல்கிறார்கள். இப்போது அவர் சன்னியாசியாக இருக்கின்றார், நீங்கள் குடும்பத்தில் இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் எப்படி அவரை பின்பற்றுபவராக இருக்கின்றீர்கள்? இதுபோல அவர்களுக்கு நம்ம புரிய வைக்கணும்னு சொல்றார். பொய்யான மாயை, பொய்யான உடல், பொய்யான உலகம் என்று பாடவும் செய்கிறார்கள். உண்மையானவர் ஒரு தந்தை மட்டுமே. அவர் எதுவரை வரவில்லையோ அதுவரை நாம் உண்மையாக மாற முடியாது. முக்தி ஜீவன் முக்தி கொடுக்கும் வள்ளல் ஒருவரே, மற்ற யாரும் முக்தி கொடுப்பதே கிடையாது. பிறகு நாம் ஏன் அவர்களிடம் போக வேண்டும்? இதுவும் நாடகத்தில் இருக்கிறது என தந்தை சொல்கின்றார். இப்பொழுது கவனமாக கண்களை திறந்து பாருங்கள். தந்தை இப்படி சொல்கிறார் என சொல்வதால் நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். உங்களோடு யாரும் வாக்குவாதம் செய்ய மாட்டார்கள். நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு யாரும் நம்மக்கிட்ட வாக்குவாதம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறார். திரிமூர்த்தி சிவபாபா என்று சொல்ல வேண்டும். வெறும் சிவன் என்று சொல்லக்கூடாது. திரிமூர்த்திகளை படைத்தது யார்? பிரம்மா மூலமாக படைப்பது யார்? பிரம்மா படைப்பவரா என்ன? இவ்வாறெல்லாம் போதையோடு பேசுங்கள். அப்பொழுது சேவை செய்ய முடியும். இல்லையென்றால் தேக அபிமானத்தில் அமர்ந்து சொற்பொழிவாற்றி விடுவீர்கள். இது அநேக தர்மங்களின் கல்ப விருட்சகம் என தந்தை புரிய வைக்கின்றார். முதன் முதலில் இருப்பது தேவி தேவதா தர்மம். இப்போது தேவதா தர்மம் எங்கே போய்விட்டது? கல்பத்தின் ஆயிலே லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இது 5000 வருடத்தினுடைய விஷயமாகும். நீங்கள் அவருக்காக கோயில்களை கட்டி கொண்டே இருக்கின்றீர்கள். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை நடந்ததாக காட்டுகின்றார்கள். பாண்டவர்கள் மலையின் மீது உருகி இறந்து விட்டார்கள். பிறகு என்னவாயிற்று? நான் எப்படி அஹிம்சை செய்ய முடியும்? நான் உங்களை அஹிம்சை நிறைந்த வைஷ்ணவர்களாக மாற்றுகின்றேன். காம கோடாலியை வீசாதவர்களே வைஷ்ணவர்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள். அவர்கள் விஷ்ணுவின் வம்சாவளிகள். வைஷ்ணவர்கள் என்றாலே விஷ்ணுவின் வம்சாவளிகள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரங்கள் உரித்தாகுக. தாரணைக்கான முக்கியமான சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட், சேவையில் வெற்றி பெறுவதற்காக அகங்காரத்தை நீக்கி ஒவ்வொரு விஷயத்திலும் தந்தையின் பெயரை சொல்ல வேண்டும். நினைவில் இருந்து சேவை செய்ய வேண்டும். தேவையற்ற வீண் விஷயங்களில் தனது நேரத்தை வீணாக்க வேண்டாம். செகண்ட் பாயிண்ட், மிக உண்மையான வைஷ்ணவராக மாற வேண்டும். எந்த விதமான ஹிம்சையும் செய்யக்கூடாது. தேகம் உட்பட்ட அனைத்து சம்பந்தங்களிலும் இருந்து புத்தியோகத்தை விளக்க வேண்டும். இன்றைய வரதானம் உலக நன்மை செய்யும் காரியத்தில் எப்பொழுதும் பிஸியாக இருக்கும் உலகின் ஆதார மூர்த்திகள் ஆக. உலக நன்மை செய்யும் குழந்தைகள்
கனவிலும் சும்மா இருக்க முடியாது. யார் இரவு பகலாக சேவையில் பிஸியாக இருக்கின்றார்களோ அவர்களின் கனவிலும் பல புது புது விஷயங்கள், சேவையின் திட்டங்கள் அல்லது முறைகள் தென்படும். அவர்கள் சேவையில் பிஸியாக இருக்கும் காரணத்தினால் தனது முயற்சியின் சுயத்தின் வீண் விஷயங்களில் இருந்தும் பிறரின் வீண் விஷயங்களில் இருந்தும் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். அவர்கள் முன்பாக எல்லையற்ற உலகின் ஆத்மாக்கள் எப்பொழுதும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் வர முடியாது. அப்படிப்பட்ட சேவாதாரி குழந்தைகளுக்கு ஆதாரமூர்த்தியாகும் வரதானம் கிடைக்கின்றது. பாபா இன்னைக்கு ஸ்லோகன் சொல்கிறாங்க, சங்கம யுகத்தின் ஒவ்வொரு நொடியும் பல வருடங்களுக்கு சமமானது. எனவே அலட்சியத்தால் நேரத்தை வீணாக்க வேண்டாம். இந்த சங்கம யுகத்தினுடைய ஒவ்வொரு செகண்டும் பல வருஷத்துக்கு சமம். அதனால் இந்த நேரத்தை நாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.